ஹலோ டிஸ் வெல்கம் பேக் டு மைகிட சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் பீச் தான் போக போகிறோம். இந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னென்ன பீச்சஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ ப்ளூ ஃப்ளாக் பீச் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், கரெக்டாக ஈசிஆர் தாபா ரெஸ்டாரண்ட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவேளையே ப்ளூ ஃப்ளாக் பீச்சை ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மேசிவான பார்க்கிங் கொடுத்துருக்காங்க, பைக்ஸ் அண்ட் கார்ஸ்க்கு செப்பரேட்டாக பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் கவுண்டரும் இருக்குது, பெர் பர்சனுக்கு 20 ரூபீஸும் பைக் பார்க்கிங்க்கு 10 ரூபீஸும் கார் பார்க்கிங்க்கு 50 ரூபீஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஷூட் ஈவெண்ட்ஸ்க்குலாம் தனித்தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த சார்ஜஸ் எல்லாமே தமிழ்நாடு டூரிசம் போர்டு அவங்க கைட்லைன்ஸ் படி ஃபிக்ஸ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டியே ஃபாரினர்ஸ்லாம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ளூ ஃப்ளாக் பீச்சஸ் தான் விசிட் பண்ணுவாங்களாம். கொரோனாலாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் மேபி நிறைய ஃபாரினர்ஸ் இங்கே வரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. சரி வாங்க நம்ம உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டர்லாக்கிங் பிளாக்னால மேக் பண்ண வழி போட்டிருக்காங்க. ஒரு சைடு என்ட்ரன்ஸ்க்கும் இன்னொரு சைடு எக்ஸிட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரீஸ் கிராஸ்லாம் வச்சு ஒரு கார்டன் செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்னிங் போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே கார்ஸ் அண்ட் பைக்ஸ் அலௌடு கிடையாது அப்படின்னு ஒரு வார்னிங் போர்டு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் போர்டை பற்றி நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நம்ம எந்த ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கும் போனாலும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போர்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சோட மேனேஜர் நம்பர் சேஃப்டி கார்ட்ஸ் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பெட்ஸ் நாட் அலோடுன்னு ஒரு வார்னிங் போர்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெனலாம் இருக்குன்னு ஒரு போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் டியூச்சி இந்த ஏரியாஸ்லாம். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ஸ்லாம் சஃபிஷியண்டாகவே வச்சிருக்காங்க, அதுவும் டீக்ரேடபிள் நான் டீக்ரேடபிள், அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. இந்த சரௌண்டிங்ஸ்லாம் நல்லா கிளீனாக வச்சுக்கணும்ட்டு போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நிறைய கேமராஸ்லாம் வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சோட லே அவுட் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் போர்டும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சில ரூம் செட்டப்ஸ்லாம் இருக்கு, அது என்னென்னலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேனேஜர் ரூம் இருக்குங்க. நெக்ஸ்ட் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு சில ஷாப்ஸும் இருக்கு, ஸ்வீட் கார்ன் ஐஸ்கிரீம் ஜூசஸ் அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்க. இங்கே நாங்கள் ஒரு ஐஸ் கோலாவும் பாதாம் மில்கும் வாங்கியிருந்தோம். ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி அதை ஒரு கப்பில் போட்டு அதில் ஒரு ஸ்டிக்கை வச்சு அதை ரெண்டு தட்டு தட்டி கிரேப் ஆரஞ்சு ப்ளூபெரி ஃப்ளேவர் சிரப்லாம் போட்டு அண்ணன் கொடுத்தாரு. வெயிலுக்கு சும்மா எதமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அக்கா ஃப்ரிட்ஜ்ல இருந்து நல்லா கூலிங்கா பாதாம் மில்க் எடுத்து கொடுத்தாங்க. பாதாம் மில்க் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஒரு தம்ஸ் அப் காட்டிட்டு கிளம்பியாச்சு நம்ம. அந்த ஷாப்புக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்ஓ ட்ரிங்கிங் வாட்டரும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் குட்டி பசங்க எல்லாம் ஜாலியா விளையாட சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க பவர் சோர்ஸ்க்கு சோலார் பவர் பிளான்ட்டும் மெயின்டைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கூட இங்க செப்பரேட்டா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைட்ல ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு செப்பரேட்டா டாய்லெட்ஸ் அப்புறம் ஷவர் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படியே நடந்துட்டே பீச்சை சுத்தி பார்க்கும் போது வியூ பாயிண்ட் வேற லெவல்ல இருக்கு டியூட்ஸ். இப்ப நம்ம ஏரியல் வியூ பார்க்கலாம் வாங்க. ஏரியல் வியூ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் டியூட்ஸ். இங்கே நிறைய ஷெட்லாம் போட்டு உட்கார இடம் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டிலே செஞ்சுருக்காங்க. அதில் படுத்துகிட்டே பீச் வியூவை பார்க்கும்போது சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. இங்கே சேஃப்டிக்காக டவர்ஸ்லேருந்து வெல் ட்ரெயின் லைஃப் கார்ட்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. திடீர்னு எதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே காப்பாற்றுறதுக்காக கயாக்லாம் கூட வச்சுருந்தாங்க.
இங்கே ஸ்விம் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்களாம். அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன் போட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பீச்சை போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு திரும்பி பார்த்தா சூப்பராக சன்செட் வியூ. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு திரும்பினா ரெட் கலர் ஃப்ளாக் இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரெட் ஃப்ளாக் எதுக்கு பீச்சில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அதனால தான் பீச்சில் யாருமே குளிக்கல போல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது வேற லெவலில் ஒரு ஸ்பாட் கண்ணில் படிச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வார்னிங் சிக்னல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, இந்த ராக்ஸ்லாம் ஸ்லிப் ஆகும் அப்படின்ட்டு. சேஃபாக அந்த ராக்ஸில் ஏறி அந்த அமேசிங்கான வியூவை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு என் கார்ட் போட கிளம்பிட்டோம். வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இங்கே வரும்போது குப்பைலாம் போடாதீங்க. இங்கே நிறைய டஸ்ட்பின்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஸோ அதில் போடுங்க எந்த வேஸ்ட்டாக இருந்தாலும். அதே மாதிரி கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க, கொரோனா பேஷண்ட்ஸ் வேறு அதிகமாகிட்டுருக்காங்க, ஸோ அதனால் மாஸ்க் போடுங்க. ஓகே டியோஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன், பாய்.